2022 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஆப்வியஸா அடுத்து நம்ம 2023ல நம்மளோட ராசி எப்படி இருக்கும், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாதி பேர் இப்பவே தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. நார்மல் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் அடுத்த வருஷம் எந்த ராசிக்கும் எந்த நட்சத்திரத்திற்கும் நல்லா இருக்குன்னு பாக்குறாங்களோ, அதே மாதிரி எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் தரக்கூடிய விஷயம் தான் நாஸ்ட்ராடமஸும் பாபா வாங்காவும். இந்த நாஸ்ட்ராடமஸும் பாபா வாங்கவும் 2023ல பூமி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க. அதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு மாசம் ஆச்சு, எந்த கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் நாள் கண்டிப்பா கண்டென்ட் தீரும், அப்ப இதை திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்க முப்பான்னு சொல்ற மாதிரி. இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸுக்கு எல்லாம் கண்டென்ட்டுக்காகவே, குறிப்பா வருஷம் கடைசி கண்டென்ட்டுக்காகவே இரண்டு மகான்கள் எழுதி வச்ச புத்தகத்தை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இரு மகான்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாஸ்ட்ராடமஸ் மற்றும் பாபா வாங்கா. இந்த ரெண்டு மகான்களுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூச்சரலா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அன்றே கணித்தார் மாதிரி அன்றே கணிச்சு வச்சிருக்காங்க. இவர்களோட தீர்க்க தரிசனத்தின் படி 2023 இந்த பூமி எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கும், பூமியில என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்னு அன்னைக்கு அவங்க நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க நோட் பண்ண குறிப்புல 2023 என்ன சொல்லிருக்காங்கன்னு இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். நம்ம பாபா வாங்கா சொல்லி இருக்க 2023 பிரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 மிகப்பெரிய சூரிய புயல் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய புயல் ஏற்படுவதன் மூலம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும்னு பாபா வாங்கா அப்பயே குறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாடு இன்னொரு நாடு மேல பயோ வெப்பனை யூஸ் பண்ணி போர் தொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது நடக்குதோ இல்லையோ தெரியல, ஆனா இந்த பயோ வெப்பன் வாரானது இன்றளவுமே, அதாவது இப்ப கூட நடந்துகிட்டு இருக்கு. கொரோனா முடிஞ்சு போயிருந்துச்சுன்னு சொன்னாலும் கூட இதை திருப்பி தலையெடுத்து வருவதை பார்க்கும்போது சொன்னதுல இந்த கூற்று கொஞ்சம் நம்பும்படியா தான் இருக்கு. அவங்க புத்தகங்கள்ல சொல்லப்படுற இன்னொரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிளோஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. பெரிய நாடு தன் எதிரி நாட்டின் மேல நியூக்ளியர் போர் தொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூற்றுல சொல்லக்கூடிய அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 ஏலியன்ஸ் பூமியை விசிட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. பூமியை விசிட் செய்வது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன்களுக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஏலியன்கள் இந்த பூமிக்கு வந்துச்சுன்னா, அந்த பூமியும் ஏலியன்களும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையில் நம்ம யோசிச்சோம்னா, கற்பனை தான் வாட் இஃப் ஏலியன் விசிட்டட் டு தி எர்த். வணக்கம்னா மாப்ள, தேனியில இருந்து கண்டிப்பா இது ரெண்டும் நடந்தே தீரும். வரிசையில பாபா வாங்கா சொல்லக்கூடிய ஐந்தாவது கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் எல்லாம் லேபரட்டரியில பிறக்க வைக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு முடியோட நிறம் இதுதான் இருக்கணும், அந்த குழந்தையோட கேரக்டர் இதுவாதான் இருக்கணும், குழந்தையோட குணநலன்கள் எல்லாருமே குழந்தையின் பெற்றோரின் முடிவிற்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படும்ன்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. அதான் சாத்தியம் தானா அப்படின்னு படிச்சு பார்க்கும்போதுதான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியும் நான் படிச்சிருந்தேன். ஒரு செய்தியை அடுத்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்றேன். இந்த ஐந்து கூற்றுகள் பாபா வாங்க 2023 இந்த பூமியில நடக்கக்கூடிய செயல்களா தன்னோட தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாஸ்ட்ராடமஸ் 2023 பூமிக்கு ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் பாதிப்புகளை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாஸ்ட்ராடமஸோட கூற்றுகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா குவாடிலேட்டர்ஸ் சொல்லக்கூடிய நான்கு வரிகளில் எழுதப்பட்ட கவிதைகளா தான் இருந்திருக்கு. குவாடிலேட்டர்ஸ் எல்லாமே தன்னோட தாய்மொழியில் எழுதியிருக்காரு இந்த நாஸ்ட்ராடமஸ். மொழிபெயர்ப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோல நான் சொல்ற தகவலும் மொழிபெயர்க்கப்பட்டது போர் நடக்கும், அது பெரிய நாடான அதை விட வலிமைக்குரிய நாட்டின் மீது போர் தடுத்து போர் நடத்தும் சொல்லியிருக்காங்க. இதை இப்ப இருக்க நிலைமையில வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து கொண்டிருக்க போர் கூட இதை குறிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காலங்கள்ல பொறாமையினாலும் இத்தனையினாலும் பொருள் தேவைகளுக்காகவும் நாடுகளுக்கு இடையே நாடுகள் சண்டை போடும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இவர் எழுதிய கூற்றுல இரண்டாவது கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் வார்மிங்கை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த குளோபல் வார்மிங்கை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் த சன் த ஹிட் ஷால் ஷியர் த ரெய்னிங் சீ. இந்த கூற்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய வெப்பமானது அதிகமாகும், சூரிய வெப்பம் அதிகமாகிறதுனால பனிகள் எல்லாம் உருக ஆரம்பிக்கும், கடல் நீர் எல்லாம் ஒரு கொதிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறும்னு சொல்லியிருக்காரு. மட்டுமில்லாமல் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் ஒரு விதமான பாயிலிங் ஸ்டேஜுக்கு மாறும்னு இவர் சொல்லியிருக்காரு.
இவர் சொல்லக்கூடிய கூற்று எதை பத்தி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்நாட்டு அமைதியை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 2023 கூற்றை வைத்து பார்க்கும் போது இவருக்கு ஒருவர் மேல பொறாமை ஏற்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணிகள் எல்லாம் மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தினால புது நட்புகள் உருவாகும், நிறைய புது எதிரிகளும் உருவாவாங்கன்னு சொல்லியிருக்காரு. வச்சு பார்க்கும் போது இப்ப என்னமோ நடந்துகிட்டு இருக்கிறது சரியா இருக்க மாதிரிதான் எனக்கு தோணுது. இவர் சொல்லக்கூடிய கூற்றுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, போப்பாண்டவரானவர் இந்த வருஷத்துல தலைமை ஏற்பாரு கூற்றையும் நாஸ்ட்ராடமஸ் தன்னோட குவாட்ரன்ஸ்ல எழுதி வச்சிருக்காரு. நாஸ்ட்ராடமஸ் கூற்றுல நம்ம பார்க்க போறது செலஸ்டியல் ஃபயர். அதாவது செலஸ்டியல் ஃபயர் என்று சொல்லக்கூடியது நான் முன்னாடியே பாபா வாங்கால சொல்லக்கூடிய ஒரு விதமான சூரிய புயல் தான். ஃபயர் ஆன் தி ராயல் எலிப்சி. அதாவது இந்த கூற்றோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புது சிவிலைசேஷன் அதாவது ஒரு புது யுகமானது சாம்பலிலிருந்து உருவாக்கப்படும்ன்ற தகவலை இந்த ஒரு கூற்று சொல்லுது. இதை வச்சு பார்க்கும்போது எப்படி மாயன் கேலண்டர் முடியும் போது இந்த பூமி அழிந்து போகும்னு சொன்னாங்களோ அதே மாதிரியான பொருளை தான் இந்த ஒரு கூற்றும் சொல்லுது. இவர் சொல்லும் கூற்றுப்படி இந்த செலஸ்டியல் ஃபயர் மூலியமா மொத்தமா அழிந்து போய் திருப்பி ஸ்கிராச்சஸ்ல இருந்து உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ஹிப்போட்ரோமஸோட கூற்றுகள்ல அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் கிரகத்துல கால் பதிக்கப்படும்ன்ற கூற்றின் இவர் சொல்லி இவர் கூற்றுப்படி எப்படி சொல்லி இருக்காரு அப்படின்னு பார்த்தா, லைட் ஆன் மார்ஸ் ஃபாலிங். அதாவது இந்த கூற்றை வச்சு பார்க்கும்போது இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் கிரகம் இயல்பு நிலையில இருந்து திரிந்து வேற ஒரு நிலைக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க. கூற்றையும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இப்பவே மார்ஸ் கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியுமான்ற ஆராய்ச்சிகள் பல ஆண்டுகளா நடைபெற்றுகிட்டு இருக்கு. இந்த கூற்று வச்சு பார்க்கும்போது மனிதனோட லேண்டிங், அதாவது செவ்வாய் கிரகத்துல மனிதனோட லேண்டிங் இந்த வருஷத்துல இருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் அந்த காலத்திலே நாஸ்ட்ராடமஸுக்கும் இருந்திருக்கு. அதுதான் நாஸ்ட்ராடமஸோட கூற்றுப்படி இறுதி மற்றும் கடைசி கூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய எக்கனாமிக் டிசாஸ்டர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஹை வைல் த புசல் ஆஃப் வீட் ரைஸ் மேன் வில் பி ஈட்டிங் ஹிஸ் ஃபெலோ மேன். அதோட பொருள் நான் சொல்லவே தேவையில்லை. அதோட பொருள் பார்க்கும்போது எக்கனாமிக் கிரைசிஸ் ஆனது பெரிய லெவல்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மனிதனை மனிதனை அடித்து சாப்பிடக்கூடிய நிலை கூட இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் மூலமா வரக்கூடும்னு நாஸ்ட்ராடமஸ் தன்னோட பதிவுகள்ல குறிச்சிருக்காரு. சொன்ன அந்த 5+7 கூற்றுகளுமே பாபா வாங்கா மற்றும் நாஸ்ட்ராடமஸால் குறித்து வைக்கப்பட்டிருந்த குறிப்புகளாக கூறப்படும். இல்லாமல் இந்த நாஸ்ட்ராடமஸோட குறிப்புப்படி இந்த கால ஆண்டுகள் வந்து சில வேரியேஷன் இருக்கும்னு இருக்கக்கூடும் தான் சொல்லப்படுது. இந்த செயல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும்னு சொல்லப்படல, இன்கேஸ் நடக்கலாம்ன்ற ஒரு யூகத்தின் பேர்ல தான் இது எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதான் பார்த்தாலும் இதுல ஒரு சிலது இப்ப வரைக்கும் அதாவது இப்ப கூட அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இருவரும் சொன்னது நடக்குமா இல்ல அதை ஓவர் கம் பண்ணி பொய்யினை நிரூபிக்கப்படுமா அப்படின்றத நம்ம 2023 கடைசி மாசமான டிசம்பர் மாசத்துலதான் பாக்கணும். இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த காணொலி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.